போட்டித்தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எந்தெந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி பிளான் பண்ணி டெக்ஸ்ட் புக்கை சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்க எல்லா லெசனும் கம்ப்ளீட் பண்ணணும், ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட் சயின்ஸ்லாம் நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எந்தெந்த புக்கை எப்படி யூஸ் பண்ணணுன்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறோம். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த ஐடியாவெலாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இந்த புக்கில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மூணு அகாடமியோட புக்கை வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி, அதுக்கப்புறமா வந்து ஆகாஷ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பப்ளிகேஷன்ஸ் புக்கையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு தான். ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கை நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்க எல்லா புக்குமே நீங்கள் வந்து படித்தே ஆகணும். ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாவது வந்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து படிக்கணும், ப்ளஸ் வந்து ஆப்டிடியூட் சயின்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து கரெக்டாக பிளான் பண்ணி டெக்ஸ்ட் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அகாடமி புக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றதை இந்த வீடியோவை கிளியராக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ணணுமா, இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றத தெளிவாக சொல்லியாச்சு. ஸோ 6 முதல் 12 வரைக்கும் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும்னு ஆஸ் பர் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக பாருங்கள் பார்க்காதவங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த டெக்ஸ்ட் புக்கை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னா, அதாவது ஒரு ஒரு புக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்தெந்த லெசன்ஸ் இருக்குன்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த புக்கில் எடுத்துருக்கீங்களா மொத்தம் வந்து 7 லெசன் இருக்குது. ஸோ இந்த 7 லெசனில் அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் எந்த லெசன் கவர் ஆகுதோ அந்த லெசனை மட்டும் நம்ம படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடல் செயலியல்ன்ற லெசன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 100 பேப்பர் இருக்குது. ஸோ இந்த 100 பேப்பரும் உட்காந்து ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதாவது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய டாபிக்ஸை மட்டும் நம்ம படித்தா போதுமானது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் எந்தெந்த புக்ஸ் வந்து நம்ம படிக்கணும், அதேமாதிரி எந்தெந்த லெசன்ஸை படிக்கணுன்றத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம டெய்லியுமே வந்து வீடியோஸும் டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம நடத்திட்டு வரோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நான் அதை வந்து ஜெராக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது உங்களால் முடியலன்னா ஒரு ஒரு லெசன்ஸும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். அதாவது டெக்ஸ்ட் புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றிக்கு வந்து ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கும். ஸோ செகண்டரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகாடமி நோட்ஸ்லாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை வந்து கிளியராக படிச்சுருங்க. ஸோ இங்கே அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ ஜெராக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க முடிஞ்ச புக்ஸ் எல்லாம் வந்து நான் டெக்ஸ்ட் புக்காகவும் வாங்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஜெராக்ஸ் பண்ணி வைக்கணும். ஸோ ஜெராக்ஸ் பண்ணி வைக்காமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கவே கூடாது. ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கிளியர் பண்ணோம்னா கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்க மொத்தமாக டிஎன்பிஎஸ்சியில் நடந்த க்வெஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து நிறைய க்வெஸ்டின்ஸ் வருதுன்றத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி படிக்கும் போது தான் உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வரும். செகண்டரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அகாடமி புக்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூடு வந்து 25 மார்க்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 25 மார்க்ஸை வந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கணியன் புக்குன்னு ஒன்று இருக்குது. ஸோ கணியன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்டிடியூட் புக்கு கணியனில் இருக்குது. ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ ப்ளஸ் இந்த ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 2 புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 டாபிக்ஸ், அதாவது வந்து ஒரு 16 டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 16 டாபிக்ஸ் அதாவது வந்து டிஎன்பிசி சிலபஸில் கேட்கக்கூடிய டாபிக்ஸாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் வால்யூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 டாபிக் இருக்கு. ஸோ இது அதாவது வந்து இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த புக்கு வச்சுருந்தீங்கன்னா பாருங்க. ஆனால் டெக்ஸ்ட் புக்கு தான் வந்து மெயின். ஸோ வாங்க முடிஞ்சால் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து வாங்குங்க. அவள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க கூட அதாவது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க கொடுத்த புக்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் வந்து இதை நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது வந்து ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த புக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்டிடியூடும் இருக்கும், லீசனிங்கும் இருக்கும். ஸோ இந்த புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த புக்ஸும் வந்து அது வந்து நீங்கள் வந்து அகர்வால் புக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அகர்வால் புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட போதுமானது தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கு அதாவது 6 முதல் 12 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து சயின்ஸில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி உங்கள் அதாவது வந்து உங்கள் லெவல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு இதுலேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை வந்து இதில் கொடுத்து அதாவது மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது வரலாறு அதாவது வந்து பார்த்திங்கன்னா 1000 கொஸ்டின் கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கொஸ்டினுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே. ஸோ இந்த புக்கும் வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரா புக் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஓல்டு எடிஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கனியன் புக்கு. ஸோ இந்த கனியன் புக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிஎஸ்சியில் நடந்த முடிஞ்ச எல்லா கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸையும் வந்து கவர் பண்ணி மொத்தமாக வந்து ஒரு புக்காக போட்டிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து டைரெக்டாக என்னால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியாதுன்றவங்க இந்த புக்கு வாங்கும்போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஸோ இது எல்லாத்த விட ரொம்பவே முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் ரிட்டனாக நீங்களே வந்து எழுதணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு மேக்ஸுன்னு இருக்குன்னா ஸோ நீங்கள் மேக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னும் போது ஸோ உங்கள் கைப்பட நீங்கள் எழுதின நோட்ஸை வச்சு தான் படிக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் புக்கை அப்படி இல்லைனா வந்து அகாடமி நோட்ஸோ அதை நம்பி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் கைப்பட ஒரு நோட்டு போட்டு மேக்ஸ்லாம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்க ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எழுதி வைக்கணும். ஸோ அதை வந்து இந்தமாதிரி ஸ்பைரல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் படிக்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வால்யூம் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மொத்த ஜிகேவுமே வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வந்து நல்லா கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஸ் பர் புக்கில் இருந்து இவங்க எடுத்து கண்டென்ட் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது டிஎன்பிஎஸ்சி சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கோர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்கு இல்லாதவங்க இந்த புக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், அதாவது ஜென்ரல் இங்கிலீஷுன்னும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க டெக்ஸ்ட் புக்கு தான் ஃபுல்லாக படிக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் இங்கிலீஷில் அதாவது ஏதாவது ஒரு அகாடமி புக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி புக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அகாடமியுமே புக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கு தான் படிக்கணும். ஸோ
நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கை பேஸ் பண்ணி தான் நம்ம மொத்தமாவே எடுப்போம். ஸோ இது லாஸ்ட்டாக வந்து இந்த ஆகாஷ் அகாடமி புக் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைவம் அதாவது ஈஓ எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த புக்கும் வந்து பை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் அதாவது இந்து இந்து அறநிலைத்துறைக்கு நீங்கள் வந்து படிக்கணும்னு நினச்சவங்க இந்த புக்கு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த புக்கையும் வந்து பை பண்ணி நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதாவது வந்து நீங்கள் படிக்கிறன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு எல்லாமே வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. அப்படி இல்லைன்னா 99% டெக்ஸ்ட் புக்கு மட்டும்தான் உங்கள் வெற்றிக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணிக்கூட வச்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து புக்ஸு வந்து வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி புக்கு வாங்கி நீங்கள் ஸ்பைரல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து அகாடமி புக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட் புக்கை நம்பி படிங்க, கண்டிப்பாக வந்து உங்களை கைவிடாது, கண்டிப்பாக ஒரு 99% மார்க் எடுக்கிறது ஈஸி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நைட்டு வந்து 9th லெசனை பார்க்கலாம்.